யாரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அசைன்மென்ட் வீட்டு பாடம் 10 10 கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஒருத்தவங்க தான் கொடுத்துருக்குறாங்க, அது போன வாரமே கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க, கொடுங்க அசைன்மென்ட்ஸ். ஓகே, நான் ரொம்ப பெருசா இருக்கு. வேற 22 பேர் போன வாரம் வந்திருந்தீங்க, இல்ல 4 தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாம் எடுத்துட்டீங்களே நோட்ஸ், இங்கிலீஷ் நோட்ஸ், போன வாரத்தோட இங்கிலீஷ் நோட்ஸ். தமிழ் ஓகே, தமிழ் ஹோல்ட் ஆனா போன வாரத்தோட தமிழ் நோட்ஸ் யாருக்கு வேணும்? சுருக்கமாக ஜபம் பண்ணுங்க, ரொம்ப நீட்டு ஜபம்லாம் வேண்டாம். ஜபம் பண்ணுங்க. தகப்பனே அப்பா, அந்த வேலையை மது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜாவே. இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா, உங்கள் வார்த்தையை கேட்கும்படியாகவும் ஆண்டவரே எனக்கு போதகராக இருந்து இருந்து ஆண்டவரே எங்களை நடத்தும் ராஜாவே. ஆண்டவரே நீங்கள் கட்டுக்கொள்கிற வார்த்தைகள் ஆண்டவரே எந்தெந்தமாக எங்களுக்குள் இருக்குது ஆண்டவரே அப்பா, கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்தரை மறைத்து ஆண்டவரே அப்பா நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் வல்ல நாமத்தினாலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம். ஜபம் கேளுங்க. நீங்கள் அனுப்பிதான் சரி. நம்ம வந்து இந்த நோட்ஸில் நான் பக்கங்கள் போட மறந்துட்டேன். இது எனக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம். தீர்க்கதரிசியின் ஊழியம் என்ற ஒரு பகுதிக்கு நம்ம போவோம். 1, 2, 3, 4 பக்கம் பேச்சு போ. இங்கிலீஷில் இல்லை, இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் வந்து 6 பக்கம். சரி, போன வாரம் நம்ம வந்து மிக சுருக்கமாக நம்ம சில காரியங்களை மாத்திரமே நம்ம பார்த்தோம். ஓகே, போன வாரம் வராதவர்களுக்கு நம்ம மறுபடியும் பாடம் எடுத்து போவதே கிடையாது. காரணம் வந்து நம்ம வராதவங்களுக்கெல்லாம் நம்ம பாடத்துக்கு பாட சொன்னால் அடுத்த வாரம் இன்னும் 4-5 பேர் வந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு சேர்த்து பாடம் எடுத்து வைக்கிறதாக இருக்கும். அதனால் இது நாங்கள் பொதுவாக பைபிள்ஸ்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம். ரெண்டாவது வந்து பொதுவாக இந்த ரிவ்யூலாம் வராது. போன வாரம் என்ன படித்தோம் இதெல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்துறதுலாம் எங்களுக்கு நேரம் பத்தாது. இதுக்கு சில காரணங்கள் உண்டு. என்ன காரணம் என்றால், நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாடங்கள், நாங்கள் எழுதுகிற இந்த பாடம் எல்லாமே ஒரு 30 மணி நேரம் 40 மணி நேரம் நம்ம சொல்லி கொடுக்கறது. இப்போ பாஸ்டராக இருக்கிற எங்களுக்கு, நாங்கள் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு பாடங்கள் படித்து கொடுக்கும் பொழுது அது ஒரே நாளில் முடிக்க மாட்டாங்க. அது 20 வாரம் 30 வாரம் ஓடும் அந்த பாடங்கள். ஓகே, அப்படி தான் எங்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப ஒரு சுருக்கமாக சொல்லி கொடுக்கறது ஒரு கடினமான ஒரு நிலை அது. இப்போ தான் எனக்கு வந்து ஒருத்தர் கால் வந்துச்சு இந்தியாவிலேருந்து, நான் வர்றதுக்கு முன்பாக அதனால் ஃபோனில் பேசியிருக்கும் போது அவர் என்னை பற்றி யாரோ அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் காலேஜ்லேருந்து கற்று கொடுங்க, எவ்வளோ நேரம் தான் முதல் கேள்வி கேட்டேன், குறைஞ்சி 40 மணி நேரம் வந்து படித்து கொடுங்கன்னாங்க. 5 நாள் 40 மணி நேரம், நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்தேன்.
எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து ஐந்து ஆகமங்கள் இட்ஸ் எ பென்டிட்யூட் அதாவது பஞ்சாகமம் என்று சொல்லுவோம் அல்லது தோரா இந்த அந்த வந்து புஸ்தகத்தை எனக்கு படித்து கொடுக்க சொன்னாங்க அது 40 மணி நேரம் ஓகே உங்கள் மாதிரி 8 மணி நேரத்தில் சொல்லி கொடுக்க சொன்னால் நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அது இன்ட்ரடக்ஷனே எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் ஓடிடாது ஓகே சரி அதனால் நான் எந்த ஒரு ரிவ்யூ இதெல்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது சரி நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய ஏசிய தீர்க்க தரிசனுடைய தீர்க்க தரிசன ஊழியங்கள் என்று வரும் பொழுது அவர் வந்து ஒரு அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கை இது பொதுவாக உள்ள ஒரு காரியங்கள் என்னவென்றால் அவர் வந்து லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் என்று ஒரு நம்பிக்கை அவர் மீது அந்த நம்பிக்கை அவர்கள் வைக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அவர் வந்து எருசலேம் என்ற பட்டணத்தில் அவர் வாழ்ந்தவராகவும் அவர் கருதப்படுகின்றார் ஏன்னா சில வேலைகள் வந்து சில அந்த காலங்களில் ஒருவர் வந்து ஒரு சில ஊழியத்திற்கு வரும் பொழுது அவர் எங்குள்ளவர் அவருக்கு அவருடைய பெற்றோர் யார் அவர் எங்கு பிறந்தார் எங்கு வாழ்ந்தார் எந்த கோத்திரத்தை உடையவர் என்பதெல்லாமே அதிகமாக காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய என்ன சொல்லணும்னா அவரை குறித்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய சில காரியங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னை எடுத்துக்கொள்ள நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் என்னை பற்றி கேட்டால் யாருக்குமே அதிகமாக தெரியாது சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு இந்த நியூஸ் லெட்டரில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கோ அது மாத்திரம் தான் தெரியும் என்னுடைய தகப்பன் பேரை கேட்டால் உங்களுக்கு தெரியாது நான் எந்த ஊரில் பிறந்தேன் என்று கேட்டால் அநேகருக்கு தெரியாது என்னுடைய சரித்திரத்தை கேட்டால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும் அவர் வந்து எங்கள் சபையில் ஏசிய புஸ்தகத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவ்வளவு ஆனால் அந்த காலங்களில் ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறார் என்றால் அவருடைய சரித்திரங்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முறைகள் என்ன என்றெல்லாம் வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்போ அதனால் ஏசியா தீர்க்க தரிசி நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு லேவி கோத்திரத்திலிருந்து வந்திருக்கின்றார் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அவர் வாழ்ந்த இடம் எருசலேம் பட்டணத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கலாம் அது மாத்திரமல்ல அவர் வந்து 4 அரசருடைய காலங்களில் அவர் வந்து ஊழியம் செய்திருக்கின்றார் 4 அரசர்கள் யூதாவை ஆட்சி புரிந்த அந்த காலத்தில் அவர் ஊழியம் செய்திருக்கின்றார் இது 4 அரசர்கள் என்று சொல்லும் பொழுது மிக அவருக்கு வந்து பல அந்த சூழல்களிலே ஒவ்வொரு அரசாட்சிக்கு கீழாக அவர் இருக்கின்ற அந்த அனுபவங்கள் 1, 2 அந்த சூழல்களிலே அந்த அரசர்கள் கடவுளுடன் எப்படி இருந்தார்கள் அது நாட்டை எப்படி நடத்தினார்கள் என்ற அந்த சூழ்நிலைகளை அவர்கள் நன்கு விளங்கி கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் இப்போ குறிப்பாக வந்து இந்த எஃபிஃபனி திருச்சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கே சபையில் இருக்கின்ற வயது சென்றவர்கள் அவங்களுக்கு வந்து சில சரித்திரத்தை கேட்டால் எங்களுடைய முதல் போதகர் அவர் இப்படி தான் எங்களை நடத்தினார் 2வது போதகர் இப்படி நடத்தினார் இப்பொழுது இருக்கின்ற போதகர் எங்களை இப்படி நடத்தி கொண்டு வருகின்றார் என்ற அந்த வித்தியாச நிலைகளை நம்ம விளங்கிக் கொள்வோம் நம்ம அதில் சொல்ல முடியும் அது சில பாஸ்டர் வந்து எங்களோட ரொம்ப நன்றாக இருந்தார் என்று சிலர் சொல்லலாம் சில பாஸ்டர் வந்து அவர் ஏதோ வந்தார் கடமைக்கு செஞ்சுட்டு போயிட்டாரு என்றும் சொல்லலாம் அப்போ நேற்று தான் எனக்கு நேற்று முந்தா நாள் தான் எனக்கு தெரியும் எபிஃபனி சபைக்கு வந்து ஒரு சீன ஒரு போதகர் வந்து கொஞ்ச நாள் ஊழியம் செய்தார் என்று அவர் அவருடைய பாடத்தை 3 நாள் நான் போய் படிச்சுட்டு வந்தேன் நான் அவர் கூட இருந்தேன் அப்போ சில வேலைகள் அவர் தான் முதல் சீன போதகர் தமிழ் சபையில் தமிழ் ஆராதனை எடுத்தவர் என்று சரிங்களா பேர் எனக்கு மறந்துட்டேன் ஓகே ஏன்னா நேற்று அவருக்கு நான் தான் மொழிபெயர்த்தேன் பேரை மறந்துட்டேன் ஓகே அப்போ இதெல்லாம் சரித்திரங்கள் அப்போ அவர்களுக்கு கீழாக நம்ம அந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கும் பொழுது அந்த சபை எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டது எப்படி ஓங்கி வந்தது அதனுடைய பெருமைகளே அல்லது அருமைகளே அல்லது சில தாழ்வு சூழல்களையும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் இப்போ அதே போல தான் இங்கு ஏசிய தீர்க்கதரிசி என்பவர் இவர் வந்து
அந்த நான்கு அரசர்களுக்கு கீழாக இருந்த காலங்கள்ல அந்த தேசம் யூதேய தேசத்தை அவர் எப்படி வழி நடத்தப்பட்டார்கள் ஒவ்வொரு அரசனும் எப்படி அந்த தேசத்தை நடத்தினார்கள் என்பதை இவர் நன்கு அறிந்தவராகவும் இருந்திருக்கின்றார் சரி இதுல வந்து நம்ம வந்து வேதத்துல இருந்து நம்ம சில காரியத்தை நம்ம புரியாது சில காரியம் வந்து நம்மளுக்கு வந்து சொன்னா கூட நம்ம அதை மிக அதிகமாக நம்ம பல முறை அதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் வேதத்துல வந்து தென் தேசம் வட தேசம் என்று இரண்டு பிரிவுகளாக இருக்கின்றது தெரியுங்களா இது சொல்லுங்க அம்மா உங்களதான் ஓகே யூதேயா இது எதை சொல்றோம் யூதேயா சொல்லுங்க தென் தேசம் இது யூதா தேசம் வட தேசம் இஸ்ரவேல் தேசம் ஓகே இப்ப யூதா தேசம் யூதேய தேசம் என்று நம்ம வரும் பொழுது இங்க வந்து எத்தனை மாகாணங்கள் அல்லது எத்தனை பிரிவுகள் இருந்தது அம்மா சொல்லுங்க யாருக்கு தெரியும் சரி மறுபடியும் உங்ககிட்டே வருவோம் தெரியாது யாருடைய பேர் சிசிலியா நீங்களா சொல்லுங்கம்மா இருந்ததே 12 கோத்திரம் அப்புறம் எங்க 32க்கு போறீங்க சொல்லுங்க இங்க யூதேய தேசம் எத்தனை கோத்திரங்கள் அவர்கள் இருந்தார்கள் இல்ல யூதே ரெண்டு சேர்த்து தான் 12 மேல எங்க இரண்டு ஓகே அப்ப கீழே ஓகே உங்களுக்கு 0 மார்க் கொடுக்கலாம் 2.5 9.5 என்றதான் கணக்கு சரி இது வந்து நீங்க வீட்டுல வந்து இந்த 2.5 எது 9.5 எதுன்றத நீங்க வீட்டுல போயிட்டு உட்காந்து யோசிங்க ஓகேங்களா சரி போன வாரம் முழுவதும் இந்த ஏசியா புஸ்தகத்தை முழுமையா வாசித்தவங்க எத்தனை பேர் யாருமே வாசிக்கலையா சந்தோஷம் பாதி வாசித்து இருக்கிறீங்க ஓகே குட் சரி நான் குறைலாம் சொல்ல விரும்பல ஆனால் நீங்கள் வாசித்தால்தான் உங்களுக்கு நான் போன வாரம் சொன்னது போல் நீங்கள் வாசித்தால்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாசிக்கலாம் நாங்கள் பாட்டு கரகரன்னு போயிட்டே இருப்போம் உங்களுக்கு புரியுது புரியலன்றதெல்லாம் எங்களுக்கு அக்கறையே கிடையாது நாங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்போம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் எங்களை ஆனால் பயமுறுத்துறவன்லாம் கிடையாதுங்க எங்களுடைய விருப்பம் போதருடைய ரொம்ப பெரிய ஆர்வம் என்னன்னா இங்கே வந்து தமிழ்லேயே தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியில் தெளிவாக எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு நிலை அதனால் அது மாத்திரம் இல்லை இங்கே திருச்சபையில் இருக்கின்ற எல்லோரும் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் போதருடைய விருப்பம் அது அதனால தான் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் இந்த டயசிஸில் வந்து இந்த சீனங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு என்ன சொல்லுவோம் இன பிரச்சனை இருக்குங்க அது அது விளங்கி கொள்ளுங்க ஏன்னா வந்து எனக்கு பாதி பாதியாக இருக்கனால எனக்கு தெரியும் என்ன நான் பாதி சீன ஏ பாதி தமிழ் அதனால எனக்கு ரெண்டுமே தெரியும் இந்த இன பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளோதான் மேலே இருந்தாலும் சரி அல்லது நம்ம எவ்வளோதான் மேலே இருந்தாலும் அந்த சீனர்கள் வந்து நம்மளை மேலே ஏற்றவே மாட்டாங்க நம்ம அதிக காரியங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு செய்யவே மாட்டாங்க இப்போ மலேசியாவில் வந்து ஒரு வேதாமிக்கல் எஸ்டிஎம் செமினரி தியாலஜிக்கல் மலேசியா அங்கே வந்து நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து பல ஆண்டுகளாக நம்ம முயற்சி எடுத்து தமிழில் எப்படியாவது சொல்லி கொடுக்கலான்ட்டு ஆனால் அங்கே வந்து ஆங்கிலத்துலேயும் மேண்டரின் மொழிலையும் சொல்லி கொடுக்குறாங்க டிகிரி வரைக்கும் போகிறாங்க தமிழில் அது இடம் கொடுக்கவே கிடையாது தமிழ் வந்து இப்போ பிஷப் இப்போ லூதரன் சபையில் பிஷப்பாக இருக்கிறவர் வந்து அவர் முயற்சி எடுத்து
கடைசியில் எங்கே வந்துச்சு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாத்திரம்தான் கொடுக்குறாங்க தமிழில். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம மேலே ஏறி இருந்தாங்க. ஆனால் பாஸ் வந்து அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா பேசி முடிவு டயசிஸ்லேருந்து அனுமதி வாங்கி உங்களை கொண்டு வந்திருக்கிறேன்னா நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் ஆக வேண்டும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. இல்லை அவர் அதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்காக அவரெல்லாம் உயர்த்ததுலாம் எனக்கு கிடையாது. என்னுடைய பழைய நண்பர், பல வருஷமாக எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தெரியும் அது. ஓகேங்களா, நான் லூதரன் சபையில் இருந்த காலத்துலேயும் இவர் இவரும் எனக்கும் தொடர்பு இருக்கு. சரி, அப்போ இந்த இந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது தென் தேசம், இப்போ இந்த நான்கு அரசர்கள் யார் என்றால் சொல்லுங்க, யூசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா என்ற இந்த நான்கு அரசர்கள் தென் தேசத்தை இவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அவருடைய ஆட்சியின் காலத்துல தான் ஏசியா இந்த தீர்க்கதரிசியாக இருந்து, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப இது ரொம்ப மிக முக்கியமானது, ஆலோசனை. அரசர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் என்று சொன்னால் எந்த விதமான அவருக்கு அறிவாற்றல் இருந்திருக்க கூடும், எந்த விதமான திறமைகள் அவருக்கு இருந்திருக்க கூடும். இப்ப வந்து எல்லா நாட்டிலையும் இது இருக்கு, ஆனா அநேகருக்கு இது தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு தனி பெயர் இருக்கு, ஒவ்வொரு நாடுகள்லயும் அவங்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. பொதுவாக நாங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து பிறருக்காக யோசிக்க கூடியவர்கள். இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டர், அவர் எல்லா காரியத்தையும் அவரால் யோசிக்கவே முடியாது. அவருக்கு வந்து ஒரு ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிடுவார், இந்த ஒரு காரியம் நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும், ஆக நீங்கள் யோசியுங்கள். அப்போ அந்த 10-12 பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கூடி சில காரியங்கள்லாம் பேசி சில முடிவுகளை எடுத்து அவர்கள் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு அது சரியாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார். ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும், பிரைம் மினிஸ்டர் இதை சொன்னார் இதுதான் வருமே தவிர அவருக்கு கீழாக இருந்து அந்த ஆலோசனை கொடுக்குறாங்கல்ல அது யாருமே வராது. இப்போ அதுக்கு வந்து சில பேர் மென்டோ என்று சொல்லுவாங்க, இல்லை கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, அல்லது திங்க் டேங்கர்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல பேர்கள், பல இடங்களில் அந்த பல பேர்கள் இருக்காது. ஆனால் அதே போல இந்த நான்கு அரசருடைய காலங்களில் ஏசிய தீர்க்க தரிசி என்பவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கின்றார் என்றால் அவன் பதவி அல்லது அவன் எந்த நிலையில உயர்ந்திருந்திருப்பான், ஒரு சாதாரணமான மனுஷனாக அவன் இருந்திருக்க முடியாது. நாங்க எங்க நாட்டில் வந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அவருடைய அவருக்கு வந்து ஒரு 4 பேர் அவருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிரைம் மினிஸ்டர் அவர் மகாதீர், டாக்டர் மகாதீருக்கு வந்து 4 பேர் குறிப்பாங்க. அந்த 4 பேரும் யார் என்றால் யூதர்கள். அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த 4 பேர் தான் அவருக்கு வந்து ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க எப்போதுமே. அதனால தான் அவர் அந்த நாட்டை மிக சிறப்பாக கொண்டு வர முடிந்தது. அதுக்கு பிறகு அவர் வந்த பிறகு அப்புறம் அடுத்தடுத்து வந்தாங்க எங்கள் நாடு, அவங்களுக்கு தான் தெரியும், நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஆனால் இதில் இன்னொரு காரியம் இருக்கு, அந்த எவ்வளோதான் நம்ம ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஃபைனல் டிசிஷன் மேக்கர், இறுதியாக அந்த முடிவு எடுக்கக்கூடியவர் யார் சொல்லுங்க, அந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர் தான். இப்போ வந்து இங்கே எபிபனி சர்ச்லேருந்து போதகர் இருக்க தலைமை போதகர் ஒரு, அப்புறம் அவருக்கு கீழாக ஒரு செயல்குழு இருக்குங்களா, பிசிசி. பிசிசிலேருந்து பல காரியங்கள் பேசுவாங்க, ஆனால் ஃபைனல் டிசிஷன் மேக்கர் என்று சொல்லும் பொழுது போதகர் தான். ஓகே,
அவர் வந்து சரி நீங்க சொல்றது பிரகாரம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா சரி அல்லது நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாலும் சரி ஏன்னா அவர் தான் முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவர் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது பொதுவான ஒரு நிலை நான் ரோதரன் சபையில் இருக்கும் பொழுது நான் அதான் சொல்லுவேன் நீங்க என்ன வேணுமானு சொல்லிக்கங்க கடைசி தீர்மானம் நான் தான் எடுப்பேன் ஏசோ ஒன்றும் ரெண்டுல நான் ஏதோ ஒன்று சொல்லிதான் ஆகினேன் அப்ப அந்த நாட்டை தென் தேசத்தை இவர்கள் நான்கு விதமான அரசர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்த ஏசிய தெற்குதரிசி கொடுத்த பல ஆலோசனைகள் சில வேளைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது சில வேளைகளில் அவைகள் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கின்றது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி ஏற்கனவே ஏசிய தீர்க்கதரிசி ஏற்கனவே 40 ஆண்டு காலம் அவனோட வாழ்க்கையில வந்து பல காரியத்தை குறித்து அவன் பிரசங்கித்து தீர்க்க தரிசனமாக அவன் சொல்லி அல்லது தீர்க்க தரிசனங்களை அவன் எழுதி அதற்கு பிறகு அவன் அரசர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆவிக்குரிய தன்மையில உயர்ந்த ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கின்றான் நம்ம வாழ்க்கையில அப்படி முடியுங்களா முடியுமா முடியாது தீர்க்க தரிசனம் பாஸ்டர் இன்றைக்கு ஜெபிச்சாரு சபை வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற சபையாக அற்புத அடையாளங்கள் நடைபெறும் சபையாக என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு ஜெபிக்கும் பொழுது நம்ம சபையில் அது நடக்குமா நடக்காதா விசுவாசித்தா இல்லைங்க நடக்குமா நடக்காதா தான் கேள்வி நம்ம நம்ம எல்லாம் ஒரு ஆச்சரியக்குரிய வச்சிடுறோம் விசுவாசித்தால் அல்லது நான் சென்றார் அல்லது வந்தார் இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு இதை மாறி வச்சுக்கிறோம் கடவுளுடைய பார்வையில் வந்து அவர் முடியினா முடியும் முடியாதுனா முடியாது அவ்வளோதான் நீ நம்பு அதனால நான் செய்கிறேன் அப்படிலாம் கடவுள் இல்லைங்க இந்த 38 வருஷம் ஒருத்தன் படுத்த படிக்கையாக கடந்தான் அவன் அவன் நீ அவன் படுக்கை எடுத்துக்கணும்னால அவன் விசுவாசிப்பானா என்று அவர் யோசித்துறாரா இல்லை இல்லை போய் பார்த்தாரு சரி அவன் படுக்கை எடுத்து நடந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா இப்போ ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு மனுஷனை நீ எந்திரிச்சு நடன்ட்டு நம்ம சொன்னால் அந்த மனிதன் அதை நம்புவானா என்ற நம்ம ஒரு லாஜிக்கா நம்ம சிந்திச்சு பார்த்தா அவன் என்ன சொல்லுவான் அட போய நான் 38 வருஷமா படுத்து படிக்கா இருக்கிறேன் அந்த குளத்துல எண்ணி இறக்கி விடுறதுக்கு யாராவது இருந்தா சரி அவ்வளவுதான் நீ என்ன படுக்கை எடுத்துட்டு போன்னு சொல்றேன் இயேசு வந்து ஒரு சிறு குழந்தை இறந்து போச்சு ஜனங்கள் அந்த வசனத்துக்கு இப்படிதான் வருது ஞாபகம் அவங்க சொல்றாங்க அந்த குழந்தை இறந்துருச்சு அதனால போதகரை வந்து நீங்க வருத்தப்படுத்த வேண்டாம் துக்கப்படுத்தாதீங்க அவர் திருப்பி அனுப்பி விட்டுருங்க ஆனா ஏசு அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது யாருக்குமே அந்த நம்பிக்கை இருந்துக்குமா இருந்திருக்க ஆனா அந்த அந்த குழந்தைய பார்த்து தலித்தா தகுமி சிறு பெண்ணே எழுந்துரு சொல்லும் பொழுது அங்குள்ள சில பேர் யோசித்து இருப்பாங்க என்ன இது என்ன இதை போயிட்டு எந்திரின்னு சொல்றது செத்து போன பிள்ளை எந்திரின்னு சொல்றதுக்கு யாருக்கு அது முடியும் முடியாத ஒரு காரியம் அல்ல லாசுர செத்து போயிட்டான் 4 நாள் ஆச்சு அந்த கல்லறைய அந்த கதவை திறந்துங்க அந்த கல்லறையை புரட்டி போடுங்க என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க 4 நாள் ஆச்சு அங்க யாரு அவர் விசுவாசத்தை பார்த்தா யாருக்கும் விசுவாசம் இருந்துச்சா இல்ல எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இவன் செத்து 4 நாள் ஆச்சு நாரி போயிருப்பான் இந்த கல்லறைய திறந்த நாற்றம் தான் எடுக்கும் இந்த பிணத்தை இவரு போய் பார்க்க போறாரு அது யூதருடைய முறையில வந்து அந்த பிணத்தை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா தலை வரைக்கும் அவங்க சுத்தி வச்சிருவாங்க அதில் இன்னொரு இது வந்து அந்த துணியுடைய அளவு எடுத்துக்கணும்னு 25 பவுன்ஸ்
அப்படி துணி இருக்கு அந்த துணி வந்து உடம்பு முழுவதும் சுத்தி 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 ஏனென்றால் அந்த சுத்தி அப்புறம் வாசனை திரவியத்தெல்லாம் ஊற்றி வச்சிருவாங்க அது யூதருடைய வழக்கம் அது அப்ப ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க இது தர கலரி எடுத்து போட சொல்றாரு காரணம் இறந்து போன அந்த லாசருவை இவர் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றார் கருதுகின்றார் அப்படிதான் நினைச்சிருக்கோம் விசுவாசம் எங்க இருந்துச்சு யாருக்கு யாருக்குமே இல்லை ஆனால் லாசருவை வெளியே வாண்டு அவனை உயிரை எழுப்பின பிறகு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கா என்றது அப்ப இங்க கடவுள் வந்து பல வேளைகள்ல நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கறது கிடையாது அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் செய்வார் அதனால உங்களுக்கு விசுவாசம் இருக்கக்கூடாது நான் சொல்லல ஓகேங்களா இதே நீங்க நம்ம விளங்கிக் கொள்ளுங்க எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து பல பல தரப்பட்ட அனுபவங்கள் 83ல இருந்து ஊழியத்தில் இருக்கிறேன் இருக்கிற 33 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறதுனால பல தரப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக கடவுள் கொண்டு போகின்றார் நான் ஆசைப்பட்டாலே சில வேலைகள் ஆசைப்பட்டாலே கடவுள் அதை செய்கின்றார் சில வேலைகள்ல கேக்கு ஒண்ணுமே இருக்காது யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அப்படியா அவ்வளவுதான் ஆனா அது எனக்கு நடைபெறும் நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்ட ஆண்டவரே நான் வருஷத்துக்கு ஒரு நாடு டிராவல் பண்ண எனக்கு ஆசை இந்த ஒரு நாள் எப்ப கார் ஓடிட்டு போகும்போது நான் எப்போதும் கடவுள்கிட்ட வந்து பக்கத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி ஏன்னா அப்படிதான் எப்போதும் நினைச்சுக்குவேன் கடவுள் என் பக்கத்தில் உட்காந்துருக்க நான் டிரைவ் பண்ணும்போது ஆண்டு சொன்னா ஆண்டவரே நான் வந்து வருஷத்துக்கு ஒரு நாடு போனேன் இப்படி இருக்கும் போகணும்னு கூட நான் சொல்லலை நான் போனேன் எப்படி இருக்கும் அதுக்கு பிறகு நான் பார்த்தா வருஷம் வருஷம் நான் ஒரு புது நாட்டுக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன் வருஷம் வருஷம் அதுக்கு பிறகு ஏற்கனவே ஒரு 30 நாட்டுக்கு மேலே போயிட்டேன் இந்த வருஷம் ஒரு புது நாட்டுக்கு போகிறேன் அடுத்த வருஷத்துக்கு புது நாட்டுக்கு அழைப்பு வந்துடுச்சு எனக்கு நான் போகாத இடம்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்குறேன் ஆனால் சில வேலைகளில் நான் ஆசைப்பட்டது உண்டு அது நடந்ததும் கிடையாதுங்க எனக்கு விசுவாசம் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுள் எல்லாரையும் நடத்த விரும்புகின்றார் பாஸ்டர் வந்து ஜெபிக்கும் பொழுது நான் இந்த ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை வந்து ரொம்ப உன்னிப்பாக நான் கேட்பேன் அவர் சொன்னார் நாங்கள் வந்து பாலை குடிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது இறைச்சி மாம்சத்தை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அது எப்படி உடனே வந்துருச்சு எப்படி அஞ்சாதிக்காது அப்போ நம்ம அந்த முயற்சிகளுக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார் நம்மளை மேலே பெரிய நிலையில கொண்டு போய் வைக்கிறார் இப்போ பஸ் பவுல் தானே அவர் எடுத்துக்கிட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காராக இருப்பான்னு யாரும் நினச்சிருப்பாங்களே 20 வருஷத்துக்கு முன்பு இல்லை அவர் ஐயாவும் சரியில்லை என்னையும் சரி யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரையும் கேட்பாங்க டே நீ எப்படா சேர்ச்சில் ஃபாதராக இருக்கிறான்ட்டு ஏன்னா என் வாழ்க்கையை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும் யாரும் நினச்சது கிடையாது ஆனால் கடவுள் அவர் யாரை விரும்புகின்றாரோ அவர்கள் அவர் கொண்டு வருகின்றார் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு 60 வயசு ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க அப்போதான் நீங்கள் ஊழியத்துக்கு வரணுன்ட்டு கடவுள் உங்களை இழுத்துட்டு போயிடுவார் கடவுள் வந்து உங்களை ஒரு மேன்மையான நிலையில் அங்கே வைக்க வேண்டும் என்று அவர் கருதினால் உங்களை அவர் மேன்மையான இடத்துல வைப்பார் ஏசியா தீர்க்க தரிசிக்கு மாத்திரம் கிடையாதுங்க அவருக்கு மாத்திரம் கிடையாது இது நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அனைவருக்குமே உரியது ஆனா அதுக்குள்ள காலத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும் ரொம்ப அவசரப்பட்டெல்லாம் நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கவும் கூடாது இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனா ஏசியா தீர்க்க தரிசிக்கு அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு அல்லது ஒரு மேல் ஒரு அதிகாரத்திற்கு செல்வதற்கு அவருக்கு முதல் நிலையை நம்ம பார்த்தோம் என்றால் ஏசையா 6 ஏசையா 6 பிறகுதான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தையே நம்ம அங்கே பார்க்கின்றோம் அப்ப ஏசையா 6 நம்ம பார்க்கும் பொழுது முதல் நிலை என்னவென்றால் தெய்வ பரலோகத்தின் தரிசனம் அவருக்கு வருகின்றது
முதல் நிலை. அந்த பரலோகத்தின் தரிசனம் என்பது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகின்றார், தான் யார். அப்ப தேவ தூதர்கள் எல்லாருமே அவரை என்ன சொல்லி போற்றுகின்றார்கள், ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சில வேதத்துல வந்து தூயர் 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 என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. அப்ப அவர் மகா பரிசுத்தராக இருக்கின்றார். அப்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னை பரிசுத்த தேவனாக அங்கு காட்டுகின்றார். ஆனால் அதற்கு பிறகு ஏசியா என்ற ஒரு மனிதன் கடவுளை பார்த்த பிறகு அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு, குற்ற உணர்வு வருகின்றது. இந்த குற்ற உணர்வு என்னது, அவன் பாவியான மனுஷன். ஆனா இன்றைக்கு இதே காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வைக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு நம்ம அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம், சபைக்கு வரோம். ஆனா தேவ சமூகத்திற்கு நம்ம செல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த இடத்திற்கு ஒரு கௌரவத்தை நம்ம கொடுக்கிறோம், ஒரு அந்த கனத்தை நம்ம கொடுக்கிறோம். சில சபைக்கு நான் ஒரு சபைக்கு போனேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கால் மேல கால் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கிறாரு ஆராதனைக்கு முன்பாக. நான் போய் பார்த்துட்டு ஓகே இப்படிதான் நான். ஆனா அந்த இடத்திற்கு அவர்கள் அந்த ஒரு கௌரவத்தை கொடுப்பது கிடையாது. ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அங்கு இருப்பதை நம்ம உணர்ந்தால்தான் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா, ஏசியா புஸ்தகத்தை 6 அதிகாரத்தை திருப்பி நீங்க 1-7 கடகடகன்னு வாசிங்க. ஏசியா 6 அதிகாரம் 1-7 கொஞ்சம் கடகடன்னு வாசிங்க. அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் அவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த புரட்டாட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் விபத்தியானது என்றான். இப்ப அந்த ஏசிய தீர்க்கதரிசி தேவ சமூகத்துல அவன் வரும் பொழுது முழுமையாக அங்கு நடந்தது என்ன என்றால், அவன் தன்னை தான் யார் என்று அவன் என்ன செய்தான், அறிந்து கொண்டான். நம்மளுக்கு வந்து சில மீட்டுமை இருக்கு. பவுல் அவர் சொல்ற அந்த வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு அதை வச்சு நம்மளை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கிறோம். நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்கப்பட்டவன்,
கிறிஸ்து முன்னுக்கு வச்சுட்டு அப்புறம் நம்மளை பற்றி தான் நம்ம பேசிடுவோம். உண்மையாங்க, உண்மைதான். அது வந்து இயல்பான ஒரு தன்மை எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இப்போ வந்து என்னை பற்றி யாராவது சில கேட்டானா உடனே என்னை பற்றி நான் கொஞ்சம் மேலே உயர்த்தி நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பொய் சொல்லலை, உண்மைதான் சொல்லுவேன். ஆனால் என்னை குறித்து நான் கொஞ்சம் மேட்டுமையாங்க. நானே என் மனைவி பலமுறை கொட்டிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் குறைங்க. ஆனால் அது இயற்கை, அது நமக்குள்ளாக நம்மளை கொஞ்சம் மேலே தூக்குறது என்பது கொஞ்சம் இயற்கை, அது இயல்பு. ஆனால் தேவ சமூகத்திற்கு முன்பாக வரும் பொழுது இந்த காலமாக இருந்தாலும் சரி, பவுலை இங்கே யார் ஏசிய தீர்க்கதரிசியை போல நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே நான் பாவி. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய சிந்தையில் தவறு வருதா இல்லையா, வருமா வராதா? வரும். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. இயேசு வந்து இப்படி சொன்னார், வெளியிலிருந்து உடம்புக்குள்ளே போகிறத நம்மளை தீட்டுப்படுத்தவே படுத்தாது, ஆனால் உள்ளத்துலேருந்து வெளியில் வர்றது நம்மளை தீட்டுப்படுத்தும். அது எவ்வளோ கொடுமையானது, ஆனால் யாருக்குமே தெரியாது. நம்ம தான் நம்ம அழகாக உடை உடுத்தி சீவி சிங்காரிச்சு சோஃபியம்லாம் அடித்து நம்மளை அழகாக காட்டிக்கொள்கிறோம். இப்போ வந்து பொது ஆண்களுக்கு இங்கே ஷர்ட் வந்து லேசாக கிழிஞ்சிருந்தா என்ன ஆகும் சொல்லுப்பா? லேசாக கிழிஞ்சிருக்கு, போட்டு வந்தாச்சு, பார்த்துக்கிறோம், வந்த பிறகு தெரியுது இங்கே லேசாக கிழிஞ்சிருக்கு. மாத்துன இல்லை, இப்போ பார்த்துக்கிறோம் வந்தாச்சு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன செய்வோம் ஐயா சொல்லுங்க? கையை இப்படி போயிடும், டைட் பண்ணிக்கோ. இது வந்து ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சல். தப்பு இல்லை, தப்பே கிடையாது, ஆனால் கௌரவ குறைச்சல். ஏன்னா கிழிஞ்சு சட்டை போட்டிருக்கண்டு எவனாவது கேட்டுருவானோன்ட்டு நான் அயன் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த ஒரு எண்ணம் வரும். அயன் பண்ணும்போது அழகாக அயன் பண்ணுவோம், அயன் பண்ணி போட்டு பஸ் ஏறி இறங்கின பிறகு முதுகு பின்னரெல்லாம் என்ன ஆகும், எல்லாம் சுருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதை கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் அயன் பண்ணும் பொழுது சுருக்கம் இருக்கக்கூடாது, சுருக்கத்தோடு போட்டோம்னா அது நம்மளுக்கு கௌரவ குறைச்சல். சில எண்ணங்கள் நம்மளை நம்மளை அறியாமலே நம்ம வந்து மற்றவளை காட்டிலும் கொஞ்சம் மேலே நிற்கணும்ட்டு. இது வந்து மனித இயல்பு. அப்போ தேவ சமூகத்திற்கு போகும்போதும் அந்த விதமான இயல்பு நம்மை வேறொரு விதத்தில் கொண்டு போகுது. நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் பரலோகத்திற்கு உரியவன். நான் இன்றைக்கு இறந்தால் இங்கே இருப்பேன். சரி, சின்ன ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போக ரொம்ப ஆசை? எல்லாத்துக்கும் ஐயோ. சரி, எத்தனை பேருக்கு மறிக்கிறதுக்கு ஆசை? மறித்தாதான் பரலோகம். ஆனா ரொம்ப பேரு மறிக்கிறதுக்கு அம்மா உன்னை கேக்குது, என்ன வயசுமா? 20 வயசு. சரி, நாளைக்கு உனக்கு மரணம் என்று சொன்னார், சந்தோஷமா இருக்கு கொள்வியா? சரி, அவரை கேட்டு நான் அவரை கேட்கணும், அவர் தான் நமக்கு பாசரு. இது இயல்பாக என்ன நடக்குன்னா அந்த சந்தோஷமெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆண்டவரே எனக்கு மாத்திரம் ஏன் என்ற கேள்வியை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். சரி, நம்ம பார்க்கும் பொழுது இந்த புஸ்தகம், இந்த ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தாளில் வந்து ஆங்கிலத்தில் வந்து புக் ஆஃப் ஐசாயா, அப்புறம் என்னுடைய பேர், சபையனுடைய லாஸ்ட் இது இருக்கும். அதில் முதல் பக்கம், ஏனென்றால் நான் மற்ற காரியங்கள் பேசுறேன்னா அது போயிடும். ஏன்னா இதில் இருக்கிற சில காரியங்கள், இதில் இருக்கின்ற சில காரியங்களும் இதில் பல காரியங்களாக இதில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா வந்து இது வந்து நான் முதல் முதலாக நான் செய்த நோட்ஸ், இது அதுக்கு பிறகு இது ரெண்டாவதாக நான் செய்திருக்கின்றேன். ஏன்னா நான் இதெல்லாம் சில இடங்களில் நான் கொஞ்சம் வெட்டி வெட்டி தான் நான் போகணும், எடிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா எனக்கு நேரம் பத்தாது. ஏன்னா இன்னொரு காரியம் வந்து இன்னொரு 25 நிமிஷம் தான் இருக்கு முடிஞ்சிருக்கு.
சரி நம்ம ஏசாய புத்தகத்தை நம்ம மிக சுருக்கமாக நம்ம பார்த்தா இரண்டு பெரும் புலவுகளாக இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கின்றோம். ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம், 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் என்று இரண்டு பெரும் புலவுகளாக நம்ம பார்க்கின்றோம். சரி, இந்த பகுதி தமிழ்ல கிடையாது, நிச்சயம் இல்லை. ஏனென்றால் நான் இன்னும் செய்யவே இல்லை, கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். இல்லை, எனக்கு போன வாரம் முழுவதும் யூகேலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களோட அப்படியே சுற்றி முந்தானத்து வரைக்கும் சுற்றி அவங்க அனுப்பி விட்டுட்டு அப்புறம் இன்றைக்கு எல்லாம் கிளாஸில் உட்காந்துருந்தேன். அதனால் எனக்கு நேரம் கிடையாது. நாளைக்கு தான் உட்காந்து, நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அதனால் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்துருக்கேன். சரி, இல்லை, இரண்டு பெரும் பிளவுகள், ஒன்று 1வது அதிகாரத்திலும் 31, இரண்டாவது 40லிருந்து 66 வரைக்கும். முதல் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தை நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம்னா நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு என்று நம்ம பார்த்தா, இதில் இன்னொரு நிலையை நம்ம பார்க்க வேண்டும். நியாய தீர்ப்புடன் சேர்ந்த இரட்சிப்பு. நீங்க 1வது அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்தால், கடவுள் வந்து அந்த ஜனங்களை எப்படியெல்லாம் நியாய தீர்க்க போகின்றார் என்பதை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். அதனால் அந்த நியாயத்திற்கு வரும் பொழுது அங்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றார். அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக நம்ம இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், அந்த மக்கள் செய்த தவறுகள், அவர்கள் செய்த பிழைகள் அல்லது பாவங்கள் அல்லது கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால் தான் அந்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு அங்கு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த 39வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் இடையில பெரும் பிளவு ஒன்று இருக்கின்றது. இந்த பெரும் பிளவு என்றால், இது வந்து 39வது அதிகாரம் நாம் பார்க்கும் பொழுது சிறை இருப்புக்கு முன்னதாக அவர்கள் சிறை பிடிக்கப்படுவதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது சிறையிறப்புக்கு பிறகு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று இரண்டு பகுதிகளாக அவைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. புரியுதுங்களா? சரி, சிறையிறப்பு எப்ப ஏற்பட்டது? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடம். ஏசையா தீர்க்க தரிசியின் காலத்தில் அவர்கள் இஸ்ரவேலர்கள் யூதய மக்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். எந்த காலத்தில் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் கேள்வி. எந்த காலத்தில் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் ஒன்று. இரண்டாவது, எந்த காலத்தில் மறுபடியும் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பினார்கள். ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாது. நீங்க அந்த வருஷத்துல தான் எழுதணும், எந்த வருஷம். நீங்க ஒருவேளை நோட்ஸை நீங்க அங்க இங்கிட்டு சுத்தி பார்த்தீங்கன்னா கூட நோட்ஸுக்குள்ளாக அது இருக்கு. நீங்க தேடுறதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, சரி, ஓகேங்களா? நான் அடுத்த வாரம் மறக்க மாட்டேன், நிச்சயம் நான் கேட்டேன். சரி, இந்த ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு ரட்சிப்பு என்ற வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த ரட்சிப்பு என்ற வாக்கு தத்துவத்திற்கு ஊடாக நியாய தீர்ப்பு
என்பதும் அங்கு சொல்லப்படுகின்றது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா? இப்போ நம்ம சபையில் இருக்கிறோம், எல்லாரும் எல்லாரும் ஒரு 300 அங்கத்தினர்கள் இருந்தால் 300 அங்கத்தினர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இல்ல, தைரியமா சொல்றீங்களா? இல்லைன்ட்டு. சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நான் பல வருஷத்துக்கு முன்பாக ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபையில் வந்து ஒரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றது. சுவிசேஷ கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு மறு வாரம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த சபையின் போதர் இடத்துல வந்து நான் வந்து இன்றைக்கு ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு வயசானவர். அப்போ சரி என்று சொல்லி அந்த போதகர் வந்து பிரசங்கத்துக்கு முன்னதாக 2 நிமிஷத்துக்கு மேலே போகாதீங்க, சாட்சியில் 2 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம் சரின்ட்டு அவர் வந்து சாட்சி சொல்ல போனது சொன்னாரா. நானே இந்த சபையில் தான் என்னுடைய பெற்றோருக்கு சபையினுடைய அங்கத்தினர்கள், நான் இந்த சபையில் தான் இங்கே பிறந்து இங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்து இங்கே தான் கன்ஃபர்மேஷன் பண்ணி நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை 67 வயசாகிடுச்சு இங்கே தான் இருக்கிறேன் நான். எனக்கு பேர பிள்ளைங்களாம் வந்தாங்க. ஆனால் சென்ற வாரம்தான் நான் உண்மையாகவே இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக கேட்டு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ரசிக்கப்படுன்னு சொன்னேன். சென்ற வாரம்தான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றேன். அப்படின்னா அவர் என்ன சொல்லலாம்? ரட்சிக்கப்படவே இல்லை. இல்லை, அவர் வந்து பெயர் கிறிஸ்தவர், பெயர் கிறிஸ்தவர். ஆனால் அவர் சபைக்கு வந்தார், ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. குழந்தை ஞானஸ்தானம் அவருக்கு தெரியாது. அப்புறம் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, போதனை இருந்திருக்கும். அப்புறம் அதுக்கு ஆனால் இந்த காலத்தில் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் வந்து அவ்வளோ அதிகமான போதனைகள் கிடையாது. ஆரம்ப காலங்களில் வந்து குறைஞ்சது 6 மாதங்கள் அவன் வந்து கன்ஃபர்மேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்போ அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் அவர் அந்த சபையில் தான் கல்யாணம் பண்ணார். அவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவருடைய பிள்ளைகள் அங்கே தான் கல்யாணம் பண்ணாங்க. பேர பிள்ளைகளுக்கு அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஆனால் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்புறம் 67வது வயசில் தான் அவர் உண்மையாக கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஆக இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு என்பது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உரிய பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை அமையவில்லை என்றால் என்ன நடக்கும்? இந்த நியாயத்திற்கு வருகின்றது. முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது நியாயத்திற்கு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பு வழங்கப்படுகின்றது. சரி, இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை ரொம்ப மிக முக்கியமானது. இன்றைக்கு வந்து நமக்கு பொதுவாக அந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இயேசு தான் முக்கியமாக இருக்கின்றார். ஏனென்றால் நம்மளுக்கு தெளிவாக வேதம் சொல்கின்றது, இயேசு நமக்காக இந்த உலகத்திற்கு மனுஷனாக வந்து பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கின்றார். இது நைசின் கிரீக் நிசைய பிரமாணம் அல்லது அப்போஸ்தல பிரமாணத்தில் நமக்கு அது போதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவங்களுடைய காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரட்சிப்பு என்றால் அதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? மறுபடியும் உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் தான் உங்களை கேட்குறீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா. தெரியாது. அடுத்தது அடுத்தது ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரட்சிப்பு அவர்கள் எப்படி வழங்கிக் கொண்டார்கள்? எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று ஒன்று வேற
not as a captive சிறை கைதியாக கைதியாக அல்லது சிறை பிடிக்கப்பட்டது இல்லை வேற சரி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும் அவர்களுடைய காலத்தில் 10 கட்டளைகள் என்ன சொல்கின்றது அதை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் 10 கட்டளைகள் எத்தனை பிரிவாக இருக்கிறது சொல்லுங்க 10 கட்டளை எத்தனை பிரிவு இரண்டா இரண்டு சரி சரியா சொன்னீங்களா உங்களும் அறுத்தியா சரி வேற 10 கட்டளை எத்தனை பிரிவு இரண்டா மூன்றா இரண்டு மூன்று இதெல்லாம் வந்து நாங்க வார்த்தையில விளையாடுறது ஒண்ணும் கிடையாது 10 கட்டளை வந்து பொதுவாக போதிக்கப்படுகின்ற போதனை இரண்டு பிரிவு ஆனா நான் போதிக்கிறது மூன்று பிரிவு சரிங்களா நான் வந்து வேறு விதமாக நான் அதை பார்க்கிறேன் ஒன்று முதல் 4 கட்டளைகள் கடவுளுக்குரியது முதல் 4 கட்டளை யாருக்குரியது கடவுளுக்குரியது பிறகு இரண்டாவது வருகின்ற 5 கட்டளைகள் யாருக்குரியது பிற மனிதருக்குரியது கடைசியா வருது இல்ல கடைசி கட்டளை 10வது அது தனக்குரியது கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன என்னது அடுத்தவனுக்குரியது அடுத்தவனை நீ கெடுதி செய்யாத பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பெற்றோரை கனம் பண்ணுவாயாக இதெல்லாம் பிறருக்குரியது ஆனா கடைசியா வருது இல்ல சொல்லுங்க கடைசி இப்ப கமாண்ட்மெண்ட் என்ன சொல்லுது பிறனுடைய வீட்டையாவது மாண்டியாவது எருதியாவது என்ன இன்னொன்று விட்டுட்டீங்க மனைவியாவது நிச்சயாது இப்ப அதிகாருக்குரியது நமக்குரியது அப்ப இந்த 3 பிரிவுகள் அதை நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரிங்க நான் இப்போ இதுதான் போதிக்கிறேன் அந்த 3 பிரிவுகளாக ஒன்று கடவுளுக்குரியது பிற மனிதருக்குரியது தனக்குரியது என்று அந்த 3 பிரிவுகளாக சொல்லப்பட்ட அந்த எல்லாவற்றையும் முதல் அந்த முதல் காரியம் கடவுளுக்குரியது என்பது எல்லாருமே கடைபிடிப்பாங்க பிறருக்குரியதையும் அதிகமாக கடைபிடிப்பாங்க ஆனால் கடைசியாக வருதுங்களா இச்சையாது இருப்பாயாக என்றது எங்கிருந்து வருது நம்முடைய சிந்தையிலிருந்து வருவது அது எத்தனை பேர் கடைபிடிப்பாங்கன்றது தெரியாது அதனால் இந்த இந்த அதை முழுமையாக அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்குது இரண்டாவது 613 சிறு கட்டளைகள் இருக்கிறது என்பது தெரியுங்களா 613 கட்டளைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா இல்லையா ஓகே ஜாய்ஸ் எனக்கு ஒரு மண்டே ஒரே ஒர்க்ஷாப் வந்து 613 கமாண்ட்மெண்ட்ஸ் போட்டு இந்த வரி மாத்திரம் எனக்கு பண்ணியிருந்தேன் நான் நோட்ஸ் அனுப்பிடுறேன் 365 கட்டளைகள் 287 வரண்டன செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடாதவைகள் என்று சொல்லப்பட்டது தெரியுங்களா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று இன்றைக்கு உலகத்திலே பெரு விவாதம் என்னன்னா பண்டி அரிசி சாப்பிடலாம சாப்பிடக்கூடாது ஆண்களுடைய உடையை இல்லை பெண்களுடைய உடையை மாறி மாறி போட்டுக்கொள்ளலாமா போட்டுக்கொள்ளக்கூடாதா இதெல்லாம் பெரிய விவாதம் இன்னும் விவாதம் தீரலை ஏன்னு வந்து ஒருத்தர் வந்து கேட்டாரு
பண்டி எடுத்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது நான் நீங்கள் மீன் சாப்பிடுங்களான்னு கேட்டேன் ஆமாம் இறால் இறால் எனக்கு ப்ரான்ஸ் சாப்பிடுங்களான்னு கேட்டேன் நான் சாப்பிடுவோன்னாரு அப்படியே முடிச்சிங்க உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா பண்டி அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் செதில் இல்லாத மீன்களையும் சாப்பிடக்கூடாது எல்லாருக்கும் பொதுவாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்ற மீன் வந்து வஞ்சன மீன் செதிலே இல்லை ஆனால் அதை நம்ம சாப்பிடவே கூடாது ஆனால் தமிழ் சமுதாயத்தில் அது ரொம்ப பிடிச்சமான மீன் அது எங்கள் வீட்டில் அடிக்கடி சமைப்பாங்க ஆனால் இதெல்லாம் நிறைய காரியங்கள் உண்டு ஆக நம்ம இவைகளையே நம்ம பின்பற்ற வேண்டும் அடுத்தது வந்து பலிகள் சக்ரிஃபைசஸ் ஓகே வேதத்தில் லேவிய ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான பலிகளையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் பண்டிகைகள் பண்டிகை எத்தனை பண்டிகைகள் இருக்கு அஞ்சா ஆறா ஏழா எட்டா நீங்கள் பழைய ஏற்பாடு படித்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க ஓகே பண்டிகைகள் ஏழு பண்டிகைகள் இருக்கு ஏழு பண்டிகைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அடுத்தது வந்து அவங்களுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் பாரம்பரியம்னு தெரியுங்களா கையை கழுவுறது உடை அப்புறம் ஓய்வு நாள் இவ்வளோ தூரம் போகலாம் போகக்கூடாது இப்போ இயேசு வந்து சீஷர்கள் இயேசுவோட சீஷர்கள் வந்து கை கழுவாமல் சாப்பிட்டாங்க உடனே என்ன குற்றச்சாட்டு சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே அப்போ பாரம்பரியங்கள் பண்டிகை பாரம்பரியங்கள் இவைகளெல்லாம் பின்பற்றினால்தான் இதெல்லாவற்றையும் எந்த ஒரு மனுஷன் முழுமையாக பின்பற்றுகிறானோ அவனுக்கு தான் ரட்சிப்பு அதனால் சொல்ல ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால் வேதத்தில் தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகளை முழுமையாக செய்கின்றவர் வேதத்தில் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யாதவன் அவன் ரட்சிக்கப்படுவான் புரியுதுங்களா அப்போ வேதத்தில் வேதம் என்றால் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றால் மிக குறிப்பாக ஐந்து புஸ்தகங்கள் அந்த காலத்தில் இயேசுவோட காலத்தில் வந்து இந்த அஞ்சு புஸ்தகம் தான் வேதங்கள் ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த வேதம் அதுக்கு பிறகு எல்லாமே சரித்திரங்கள் தத்துவ தரிசனங்கள் அது அது பிற்காலங்களில் தான் எல்லாமே வேதங்களாக சேர்த்து கொள்ளப்பட்டது என் புதிய ஏற்பாடு 27 புஸ்தகமே அது வந்து 300 வருஷத்துக்கு பிறகு இயேசு பரலோகம் போய் 390 வருஷத்துக்கு பிறகு தான் அது வேதங்களமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போஸ்தலர் காலத்தில் அவைகள் பவுலுடைய எழுத்துக்களாக தான் இருந்துச்சு வேதங்களாக அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்போ அந்த வேதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் என்பது தான் அந்த காலத்தினுடைய கருத்து அல்லது கணிப்பு சரிங்களா சரி இப்போ இந்த ரெண்டு இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ரட்சிப்பு அல்லது நியாயத்திற்கு இந்த ரட்சிப்பு என்று வரும் பொழுது ஒன்று இந்த மக்கள் பொதுவாக அந்த காலங்களிலே அசிரிய தேசத்தை அவர்கள் நம்பி இருந்தார்கள் அசிரிய தேசம் அது எங்கே இருக்குன்னு தெரியுங்களா இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம் பின் பக்கத்தில் ஆங்கிலங்களில் உங்களுக்கு சில மேப்ஸ் இருக்கும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் நீங்கள் இதில் பார்த்து சொல்லுங்கள் அசிரிய தேசம் எங்கே இருக்குன்னு எங்களை ஆப்பின்னால இரண்டாவது பக்கம் அசிரிய தேசம் குறித்து அது எந்த இடத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தமிழில் நிச்சயம் இது கிடைக்காது ஏன்னா அது வந்து ஆங்கிலத்திலிருந்து எடுக்கப்பட்டது தமிழில் இருந்தால் அது நான் செய்ய முயற்சி எடுத்துருக்கேன் ஆக இவர்கள் வந்து அசிரிய தேசம் அவர்கள் வந்து வடப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் அந்த தேசத்தை வந்து இவர்கள் முழுமையாக நம்பியிருந்தார் ஏனென்றால் இந்த கடவுள் மீது அந்த நம்பிக்கை முழுமையாக வைப்பதற்கு பதிலாக
அவங்களோட நம்பிக்கையை வந்து இன்னொரு தேசத்தினுடைய அரசன் மீது தான் அவர்கள் அந்த நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சிறையிருப்பின் காலத்துக்கு பிறகு இங்கே வந்து நம்ம பார்க்கும் பொழுது பாபிலோன் அரசன், இந்த பாபிலோனுடைய சிறையிருப்பு அந்த காலத்துக்குள்ளாக அந்த சூழல்களை தான் அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆக இவர்களுக்கு வந்து இரண்டு விதமான நிலைகள் அங்கிருந்த, ஒன்று அசிரிய தேசம் அல்லது பாபிலோன் தேசம். அப்போ கடவுள் அங்கே எங்கு வருகின்றார்? இப்போ வந்து நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். இப்போ வந்து நம்மளோட நம்பிக்கை வந்து இந்த சபையின் மீது இருக்கின்றதா அல்லது கடவுள் மீது இருக்கின்றதா சொல்லுங்க. இந்த நம்பிக்கை கடவுள் மீது இருக்கா அல்ல சபை மீது இருக்கா? இருக்கணும், ஆனால் இல்லை. இப்ப ரொம்ப பேரை இது பொதுவான ஒரு கேள்வி, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. பொதுவா நம்ம கேட்கும் பொழுது நான் வந்து ஆங்கிலிக்கன், நான் லூதரன், நான் வந்து ஏதோ ஒன்று கிரஸ்மெண்டிக் அது இதுன்னு நம்ம அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர, எத்தனை பேர் வந்து நான் வந்து கிறிஸ்தவன் என்று சொல்றேன். ரொம்ப குறைவா இல்லை பொதுவாக நம்மளை எப்படி சொல்லிக்கிறோம்? நம்ம அதிகமாக நம்ம அடையாளம் காட்டுவது என்னன்னா, ஐ எம் மெம்பர் ஆஃப் எபிஃபனி சர்ச், ஐ எம் மெம்பர் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச், அல்லது ஐ எம் மெம்பர் ஆஃப் ஆங்கிலிகன் டயசிஸ், இப்படி தான் சொல்கிறோம். இந்த சிட்டி ஹவர்ஸ், ஐ எம் மெம்பர் ஃப்ரம் சிட்டி ஹவர்ஸ். எத்தனை பேர் நம்மளை கிறிஸ்டின் சொல்கிறோம்? அப்போ நம்மளோட நம்பிக்கை எங்கே போகின்றது? அந்த சபை, அந்த பிராண்ட், நான் சொல்றேன் அந்த பிராண்ட், அது மீது தான் நம்ம போய்கொண்டது. இது வந்து மனுஷனுடைய இயல்பு, சரிங்களா? நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் நான் ஸ்கூலுக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போவேன். அந்த பஸ் என்ன சொல்லுவோம்? எங்கள் பஸ், எங்கள் ஸ்கூல் பஸ். எங்கள் பஸ் அது இல்லை. அப்புறம் அந்த ஸ்கூல் வந்து யாரோட ஸ்கூலு? எங்கள் ஸ்கூல். அது தனக்குரியதாக நம்ம மாற்றிக்கொள்வோம். அது ஏன் மனுஷனுடைய இயல்பு? ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது போய் செய்ய வேண்டியது செஞ்சுக்கிறது இருக்கு, இல்லைன்ட்டு இல்லை. சில சமயம் நாங்கள் ஒன்றும் பழைய மாணவர்கள் கூடுற ஏதாவது செய்கிறோம் நாங்கள். ஆனால் அது ஒரு உரிமை எடுத்துக்கொள்வோம், இது என்னுடைய சபை. ஆனால் அந்த உரிமை வந்து அந்த சபையோடு மாத்திரம் இல்லை, அந்த சபையை ஸ்தாபித்தவர் யார் சொல்லுங்க? யாரு இந்த சபையை ஸ்தாபித்தவர்? யார்? இயேசு கிறிஸ்துவா? கிறிஸ்து இல்லைங்களா? இல்லை. கிறிஸ்து சொன்னாங்க அவங்களோட 25 வருஷத்தில் நாங்கள் எப்பயுமே சபையை ஆரம்பித்தோம்ட்டு இல்லையா? இல்லை, எனக்கு தெரியாது. இயேசு தான் ஸ்தாபித்தார். மற்ற 16 இதை நம்ம வாசிக்கிறேன், நான் என் சபையை கட்டுவேன். அவர் தான் ஸ்தாபித்தார், சரிங்களா? அப்போ அந்த ஸ்தாபித்தவரை நம்ம சில வேலைகளில் கொஞ்சம் ஞாபகம் மறந்து விட்டுறோம். அதே போல தான் இந்த மக்கள் எவ்வளவு கடவுள் மீது அந்த நம்பிக்கை இருந்தாலும், இவரோட நம்பிக்கை வந்து அதிகமாக வந்து எங்கே போகுது? அந்த அசீரியா, அதாவது பாபிலோன். அந்த நம்பிக்கை அங்கே தான் விற்கிறார். லாஸ்ட் இயர், பிஃபோர் லாஸ்ட் இயர், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்து இந்த நேஷனல் டே இந்த பேரட் நான் போயிருந்தேன். அப்போ வந்து எல்லோரும் கையிலையும் ஒரு கொடி கொடுத்துட்டாங்க, கொடி அசைக்க சொன்னேன். நான் சொல்கிறேன் என் மனைவிக்கிட்ட, நான் கொடி அசைக்க மாட்டேன். யானுச்சு, நான் மலேசியன், நான் என்னோட சிங்கப்பூர், நான் என் நாட்டுக்கு தான். அவன் சொன்னாங்க சிங்கப்பூர் கொண்டாட்டி வேணும், சிங்கப்பூர் புள்ளை வேணும், சிங்கப்பூர் வீடு வேணும், அந்த கொடி ஆட்ட முடியாது. அதனால் என்ன சொன்னாலும் நீ சொல்லிங்க, நான் எங்கள் நாட்டுக்குரிய என் தேசத்துக்கு கூடிய நாட்டு பண்ண தவிர எல்லா தேசத்துக்கு கூடிய நான் ஆட்டவே மாட்டேன். அது வந்து தேசப்பற்று. கடைசியில் அந்த தேசப்பற்று என்ன ஆகுன்னா, அந்த தேசத்தின் மீது அந்த நம்பிக்கையை கொண்டு போய்விடும். அந்த அரசன், அந்த அரசாட்சி. ஆனால் அதுக்கு மேலாக கடவுள் மீது, இப்போ இங்கே இந்த சிங்கப்பூர் தேசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது பொதுவாக நம்ம சொன்னால்
பிரைம் மினிஸ்டர் அல்லது கேபினட் மினிஸ்டர்ஸ் அல்லது நம்மளுடைய என்ன சொல்லுவோம் இங்கே வட்டாரத்தில் யாரெல்லாம் நம்மளுக்கு தலைவராக கொடுத்தோம்னா அவங்க அந்த நம்பிக்கை வந்து அவங்க மேலே தான் போகுது. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்கள தான் நம்ம போய் சந்திக்கிறோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவைன்னா அவங்கள தான் போய் பார்க்குறோம். அது இயல்பு அது. ஆனால் முழுமையாக அவங்கள சார்ந்திராமல் அதுக்கு மேலாக யாரை கடவுளை அல்லது கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, ஒரு நிமிஷம் கூட போயிடுச்சு. அடுத்த வாரம் வந்து மற்ற காரியத்தை நம்ம பார்ப்போம். சரி, அடுத்த வாரம் வந்து பாஸ் வந்து ஏதாவது செய்வார் ஒயிட் போர்டுக்கு சரிங்களா. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நம்ம அங்கே தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா எங்களுக்கு முடியாது. ஓகே, தயவு செய்து நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஒரு காரியங்கள் நான் ஜாய்ஸ்க்கு மாத்திரம்தான் சொன்னேன். அது உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு தேவை. போன வாரம் வந்த அத்தனை பேருமே உங்களுடைய கேள்விகளை எழுதி கொடுத்து விடுங்கள். ஆங்கிலத்தில் எழுதினாலும் பிரச்சனை கிடையாது, எழுதி கொடுத்து விடுங்கள். மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பகுதி மாத்திரம் சொல்லிடுறேன், இந்த ரெண்டாவது பகுதி நான் சொல்லலை. என்ன செய்ய போகிறோம்னா இந்த கேள்விகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு தாளில் அழகாக டைப் பண்ணி ஒரு 200 கேள்வி 300 கேள்வி வரும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியெல்லாம் மறுபடியும் அவங்க கையிலே நம்ம கொடுத்துருவோம் ஒட்டு மொத்தமாக. அப்போ வந்து இப்போ 22 பேர் எழுதியிருந்தா 220 கேள்விகளில் சில கேள்விகள் ஒரே விதமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு ஒரு 150 கேள்வியாவது உங்கள் கைக்கு வரும். அப்போ மற்றவர்கள் அந்த கேள்விகளை குறித்து என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது என்ன கருதுகின்றார்கள் என்பதை நம்ம அதில் விளங்கி பண்ணலாம். அதுக்கு தான் அது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி அந்த கேள்வி வந்த பிறகுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா. உங்களுக்கு அடுத்த வாரத்துக்குரிய வீட்டு பாடம் என்னது, எப்பொழுது எந்த காலத்தில் சிறை பிடிக்கப்பட்டார்கள், எந்த காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அவ்வளோதான். நீங்கள் வந்து பிசி போட்டு 500 ஒரே தான், வேற ஒன்றுமே என்ன சரிங்களா. கேள்விகளை ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், புதுசாக பண்ணியிருக்கேன். ஓகே, போன வாரம் நான் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்கள் எதை எதிர்பார்த்த அல்லது ஏசியா புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது படிக்க வரும் பொழுது நீங்கள் எதை எதிர்பார்த்து வருகின்றீர்கள். அப்போ ஒரு கேள்வி, நான் இந்த ஏசியா புஸ்தகத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன அல்லது ஏசியா புஸ்தகத்திலே நான் கற்றுக்கொள்வது என்ன கேள்வி, அதுதான் கேள்வி சரிங்களா. இதை எழுதியிருக்கிறாங்க, அதை எழுதிடாதீங்க. பேர் வேறே இருக்கான, நம்ம பின்னால் இருக்கு ஜெசிந்தா எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த கேள்வி நீங்கள் எழுதுறாதீங்க. நான் ஏசியா புஸ்தகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து நான் எதை எதிர்பார்க்கின்றேன், அது மாதிரி நீங்கள் பல காரியத்தை நீங்கள் எழுதலாம். நீங்கள் இந்த ஏசியா புஸ்தகத்திலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன கற்றுக்கொள்ள போகின்றேன், நான் இதை கற்றுக்கொண்டதை நான் எப்படி அதை செயல்படுத்த போகின்றேன் என்றதெல்லாம் நீங்கள் எழுதலாம். இந்த கேள்விகளை நீங்கள் எழுதுனீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் பதில் கொடுக்கிறவனை காட்டிலும் கேள்வி கேட்கிறவன் தான் வந்து கொஞ்சம் புத்திசாலி. புரியுதுங்கள, பதில் கொடுக்கிறவனை காட்டிலும் கேள்வி கேட்கிறவன் தான் அவன் புத்திசாலி. அதனால் நீங்கள் புத்திசாலியாக வர வேண்டும் என்றால் நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். இப்போ வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்க அவங்க கேட்குற கேள்வி பல கேள்விகளுக்கு நம்மளால் பதில் கொடுக்க முடியாது. அதில் ஒரு கேள்வி இந்த தண்ணீர், பிள்ளைங்க கேட்பாங்க இந்த தண்ணிக்கு ஏன் கலர் கிடையாதுன்னு கேட்பாங்க. யாருக்காவது பதில் தெரியுமா சொல்லுமா? அதில் வந்து 3 விதமான ஆக்சிஜன்ஸ் இருக்கு, கலந்துருக்கு, பேரெல்லாம் நான் மறந்துட்டேன். ஓகே, அதனால் அந்த கலருக்கு தன்மை கிடையாது. இது போல் பல கேள்வி பிள்ளைங்க கேட்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா கடை உனக்கு ஒன்றும் தெரியாது என்ன அதை தெரியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது சரிங்களா, ஏன்னா அவங்க தான் அறிவாளிகள். நல்ல கேள்வி தான் கேட்பாங்க.
ஆனால் நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியாது. அதே போல தான். அதனால் நீங்கள் கேள்வியை கேளுங்க, அப்புறம் நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா இல்லைன்னு நான் இதை பார்த்துட்டு நான் சொல்லலாம். ஓகே சரிங்களா? சரி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜாய்ஸ் இதில் வந்து எனக்கு யார் யார் வந்திருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா நீட்ஸ் இதில் வந்து நான் சில காரியம் நான் சொல்லிடுறேன். நான் பாஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும் சொல்லுன்னு நினச்ச முடியல. உங்களுடைய அட்டெண்டன்ஸ் நம்ம எடுப்போம். உங்களுடைய எக்ஸாமின்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ன்ட்டு ஒன்று இருக்குது. அது டயசிஸ்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் வர்றதுனால நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் டயசிஸ்க்கு தெரியப்படுத்த வேண்டும். வந்திருக்கிறீங்க, பாடம் செஞ்சுருக்கிறீங்க, அதுக்குள்ள மார்க்ஸ் என்ன என்பது இதெல்லாமே நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருப்போம். நான் வந்து என்னுடைய பாடம் முடிஞ்ச பிறகு 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி முடியும். அதுக்கு பிறகு அடுத்த நாள் நான் அதுக்கு பிறகு நான் யூரோப் போயிடுவேன். நான் 19-20ஆம் தேதி நான் யூரோப் போகிறேன். அதனால் நான் பாஸ்டர் வந்து சொல்லலை. அடுத்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஃபுல்லாக நான் பாஸ்டர் வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், நீங்கள் படித்த அந்த பாடத்துக்கு இந்த வந்த எத்தனை நாள் வந்திருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய எஸ்ஐன்மெண்ட்ஸ்க்கு என்ன மார்க்ஸு என்பதெல்லாம் நான் 14ஆம் தேதி முடிஞ்ச பிறகு உடனடியாக அதெல்லாம் செய்து நான் பாஸ்டர் அனுப்பி விட்டுருவேன். அவர் வந்து 18ஆம் தேதி அல்லது அதுக்கு பிறகு உங்கள் கையில் அதை கொடுத்துருவார். இல்லை அவர் அந்த ரெக்கார்டு வச்சுருப்பார். ஏனென்றால் இது முறையாக ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைன்னா இதெல்லாம் முறையாக செய்யப்படுவது. இரண்டாவது வந்து நீங்கள் போன வாரம் வரல அதுக்கு கவலைப்படாதீங்க. ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து 7 வாரங்கள் நீங்கள் வர வேண்டும். ஏன்னா எல்லா பைபிள் காலேஜ்லேயும் வந்து 85% கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துருக்க வேண்டும் என்பது கட்டாயம். சில பைபிள் ஸ்கூலில் 80%, சில பைபிள் ஸ்கூலில் 85%. அதனால் இங்கே டயசிஸ் என்ன முடிவு செஞ்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 80% ஓகே. அதனால் அப்படி உங்களுக்கு அன்றைக்கு வர முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு காரியம் செய்யலாம். ஒன்று, வியாதியாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாய்ஸில் கூப்பிட்டு சொல்லிடுங்க, என்னால் கிளாஸ்க்கு வர முடியாது. நீங்கள் சொல்லலைன்னா அது அப்சென்ட், சொன்னீங்கன்னா அது வந்து லீவ், அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்சென்ட்டில் நம்ம போட மாட்டோம். இல்லை எம்சி, நீங்கள் வியாதியாக இருக்கிறீங்கன்றால் சொல்லிடுங்க. இதெல்லாம் வந்து கல்லூரியினுடைய சில ப்ரொசீடியர்ஸ். இது நான் வந்து ஏன்னா பல இடங்களில் கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், பல இடங்களில் நான் போய் படித்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த ப்ரொசீடியர் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் செஞ்சு ஆக வேண்டும். ஓகே, அதனால் உங்களுக்கு அந்த எந்த நிலைகளத்தில் யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் வந்து படித்து கொடுக்கும்போது இதுதான் ப்ரொசீடியர், இந்த ப்ரொசீடியரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஓகேங்களா? அதனால் 80%னா நீங்கள் 80%, நீங்கள் அப்படின்னா 2 முறை வராமல் இருக்கலாம். ஒரு முறை தான், 2 முறை கூட கிடையாது. ஏன்னா வந்து 1 முறை வந்தீங்கன்னா 10-11%, 7 முறை வந்தீங்கன்னா 77 தான் வரும். அப்போ 8 முறை வந்தீங்கன்னா சரியாக இருக்கும், 8 முறை வந்துடலாம். ஆனால் நீங்கள் எஸ்ஐமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேணும். நாங்கள் அதுக்குள்ளே மார்க்ஸ் எல்லாம் நான் அப்பப்போ அதனால தான் இதெல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் நான். சரி, போதர் கைகளிலே நான் படிக்கின்றேன். சரி, இந்த பாடத்தை குறித்து கேள்விகள் அப்படின்னு அசைன்மெண்ட்னு சொல்லி நம்ம ரெஃபரன்ஸ் சொன்னார். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? 10 கேள்வி நம்ம ரைட்டியா? 10 கேள்வி நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன எதிர்ப்பு? இப்போ இன்னைக்கு நம்ம படிக்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் பரிசுத்தத்தை குறித்து எதிர்பார்க்கிறேன் அல்லது தெரிந்து கொள்ள இருக்கிறேன். இந்த மாதிரி பல காரியங்கள் நீங்கள் யோசனை பண்ணலாம். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதிலில் தான் நிறைய காரியங்களை விளக்கி சொல்கிறதற்கும் அந்த காரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணுறதற்கும் ஒரு சிறப்பான முறையில் செய்யலாம். சரிங்களா? இப்போ அதை குறித்து நீங்கள் படிக்கிற டைமில் நீங்கள் அதான் நீங்கள் அந்த ஏசையா புத்தகத்தை சீக்கிரமாக கொஞ்சம் வாசிக்கணும். சில பேர் பாதி முடிச்சிட்டிங்க, சில பேர் பாதி ஃபியூச்சர் 8 அதிகாரங்கள் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஏசையா புத்தகத்தை நீங்கள் படித்தா தான்
இப்போ ஐயா சொல்லும்போது நம்ம கொஞ்சம் ஃபாலோவாக பண்ணுவோம், நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணுவோம். அப்போ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்க, ஏன்னா இது விசேஷமாக பெரிய புத்தகம், 66 புத்தகம் இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்ம 6வது புத்தகத்தை தொட்டிருக்கிறோம். அதே மாதிரி அப்படியாக இந்த 7 வாரத்தில் நம்ம முடிச்சிருவோம். இன்னொரு 6 வாரம் இருக்குது, அதை முடிச்சிருவோம். அப்போ நம்ம முடிக்கிறதுனா நம்ம ஒவ்வொரு நம்ம எபேனியர் படம் வித்தியாசமாக செஞ்ச வசனங்களை நம்ம அப்படியாக சொல்லி கொடுத்தோம், வசனங்களை சொல்லி கொடுத்தோம், வசனங்களுக்கு நம்ம மொழியாக்கம் கொடுத்தோம், த ஸ்கிரிப்சர்ஸ் அப்படியாக இது. ஏன்னா அது 13 சாப்டர்ஸ், அப்படியாக சொல்லி கொடுத்துடலாம். சரியா? அப்போ நீங்கள் படிக்கணும், படித்து முடிஞ்சாலும் அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். கேள்விகள் நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி டைம் இல்லாததுனால. ஆனால் இனிமேல் டைம் நமக்கு நிறையா இருக்கும். அப்போ கேள்விகள் கேட்கலாம், நான் படித்தேன் எனக்கு இது சரியில்லைன்னு கேட்டால் அப்போ அவர் சொல்வார், அடுத்த பாடங்களில் நம்ம சொல்லுவோம் அல்லது சில விளக்கங்களை கொடுப்போம். ஓகே, இதை நம்ம சீரியஸாக எடுப்போம் இந்த புத்தகத்தை. ஏன்னா இந்த மாதிரி பாடங்கள் வந்து இந்த சபைகள்னு சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. டயசிஸில் ஏற்பாடு பண்ணதுனால நான் இது ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்ததாக தான் சொன்னார். அதை நம்ம எல்லாம் சீரியஸாக படிப்போம், முடிச்சுக்குவோம், சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஒரு காரியம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து ஜாய்ஸ்ட்ட கொடுத்துருங்க, ஓகேங்களா? அவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணிடுவாங்க. அப்படியே கூட செய்யலாம். ஏன்னா வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எனக்குலாம் பிடிக்க என்னை பிடிக்க கஷ்டம் அது, நான் ஓடிக்கிட்டே இருப்பேன், நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால் ஜாய்ஸ்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவாங்க, நான் வந்து அதுக்கு பதில் நான் வந்து கொடுத்துருவேன். சரி, எல்லாம் எழுந்து நிற்போமாக.